அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது சில பேர் கைப்பழக்கம் சொல்லுவாங்க மற்றபடி வேற வேற விதமா பேர் சொல்லிட்டு உடம்புக்கு எந்த விதமான கோளாறும் வராது இந்த சுயன்பம் தப்புன்னு ஒரு பயம் இருக்கிய கலி இரு வயசத்தில் கெட்ட பழக்கத்தினால் அவசர காலத்தில் ஆண்குறி சிறுசாகிறது தாது அஷ்டம் பத்தரை மணிக்கு மேலே டெலிவிஷன் சேனல் எல்லாமே போடுறாங்க இவங்க தான் போடுறாங்க நீங்கள் மறந்து சாப்பிடுங்க லேக்கியம் சாப்பிடுங்க ஆணு பெண்ணு சேர்ந்து குழந்த பிறக்கிறது தான் பிளான் பண்ணியிருக்கு இயற்கை இல்லை கடவுள் நீங்கள் இதனால குழந்த பிறக்காமல் போகிறதுனால இருக்குது சின்ன ஒரு பாவம்னு சொல்லிட்டாங்க அப்படி அது சின்ன அந்த பாவம் தான் அந்த பாவம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போகும் அந்த சுயன்மம் பண்ணால் அதை பிளாக் பண்ணதுக்கு பரிகரங்கள் தயார் பண்ணியிருக்காங்க இந்த பையன் தூங்குறப்போ அவனுக்கு விரைப்பு தன்னை வந்ததுன்னா அப்பா ரூமில் வந்து மணி அடிக்கும் அந்த மணி அடித்தா வந்து பையன் அடிப்பான் அவன் வந்து கல்யாணம் ஆகிறப்ப கிட்டத்தட்ட மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுது பதிமூணு பதினாலு வயசுலேயே உடம்பு பக்குவத்துக்கு வந்துடுச்சு இருபத்தஞ்சி முப்பது வயது வரைக்கும் எப்படி உடம்பு சும்மா இருக்கும் இதுக்கு நமக்கு ஒரு செக்ஸ் வச்சு படுறப்போ இதுக்கு ஒரு அவுட்லெட் தேவைப்படுது வயிறு ரெண்டு இருக்குது ஒன்று கமர்ஷியல் செக்ஸ் ஒரு பணத்தை கொடுத்து வெளியே போகலாம் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சா அத்தை ஏமாற்றி அதோட செக்ஸ் வச்சுக்கலாம் அது அந்த பொண்ணு கர்ப்பம் அத்தையான் திரும்பி நீங்கள் மாட்டேங்குவீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது இல்லைன்னா என்ன வை நான் மாஸ்டர் பேஷன் அல்லது சுய என்பதை பற்றி பேச போகிறேன் எதுக்காக ஸ்பெஷலாக தனியாக பேசுகிறேன்னா பல பேருக்கு பலாயிரம் ஆண்களுக்கு இது பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக நான் பத்திரிக்கையில் கேள்வி பதில் எழுதிட்டு வர்றேன் ஷோஸில் வந்து ஆன்சர் கொடுத்துருக்கேன் டிவி ஷோஸில் எல்லா இடத்துலையுமே சுய இன்பம்னால் தப்பு இல்லை பிரச்சனை வராதுன்னு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த மூ முப்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்வி தான் இப்போயும் கேட்குறாங்க இன்றைக்கும் அப்படி தான் கேட்பான் ஒருத்தர் வருவார் சார் உங்கள் கருத்தை படித்தேன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேங்க சார் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நம்மள ஒருத்தர் பாராட்டாரன்ட்டு சரிங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டேன் சார் இப்போ இவர் தானே சொன்னார் அழகாக எழுதியிருக்கேன்ட்டு என்ன எழுதியிருக்கேன் சுய இன்பத்தை பற்றி கவலைப்படாதீங்க பிரச்சனை இல்லைன்ட்டு இப்போ என்ன சொல்கிறோம் அதிகமாக பண்ணிட்டேன் அப்போ என்ன அர்த்தம் அவருக்கு மனசில் பயம் இருக்கு இது படித்தாலும் அவருக்கு வந்து இது மற்றவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது நான் தனிப்பட்ட மனிதன் எனக்கு தனிப்பட்ட ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆகனையால் தான் இதை பற்றி பேச வர்றேன் ஆங்கிலத்தில் மாஸ்டர் பேஷன் அர்த்தம் வந்து டு பொல்யூட் ஒன் செல்ஃப் இன்பும் ஸ்வயமாக நம்ம அனுபவிக்கிறது ஏன்னா ஒரு ஆணை பெண்ணை சேர்ந்தால் அது இன்பம் இல்லை ஆனால் சேராமல் தனக்குத்தானே இன்பம் உருவாக்குறது தான் சுய இன்பம்னு சொல்லுவாங்க அது சில பேர் கைப்பழக்கம்னு சொல்லுவாங்க மற்றபடி வேறு வேறு விதமாக பேர் சொல்லிட்டு வருவாங்க இதனால நான் திருப்பியும் சொல்ல அண்டர்லைன் பண்ணுங்கள் அடிச்சு சொல்கிறேன் உடம்புக்கு எந்த விதமான கோளாறும் வராது ஹெல்த் வகையாக ஆனால் இந்த சுய இன்பம் தப்புன்னு ஒரு பயம் இருக்கிய கிலி அந்த தான் பெச்சை வரப்போகுது துய இன்பத்தினால கிடையாது ஆனால் பொலி டாக்டர் என்ன பண்ணுறாங்க விளம்பரம் போடுறான் எங்கே பத்திரிகையில் போடுறான் பத்தரை மணிக்கு மேலே டெலிவிஷன் சேனல் எல்லாமே போடுறாங்க இவங்க தான் போடுறாங்க என்ன சின்ன வயசில் தப்பு பண்டியா நீ அப்படின்ட்டு இல்லையா சிறு வயசு கட்டப்பழக்கத்தினால் அவசர காலத்தில் ஆண்குறி சிறுசாகிறது தாது நஷ்டம் எங்கள் மறந்து சாப்பிடுங்க லேக்கியம் சாப்பிடுங்கன்ட்டு அதெல்லாம் கேள்விப்பட்டு பயந்துடுறாங்க ஒரு காலகட்டத்தில் வந்து இது மத சம்மந்தமாக பேசினாங்க சில நூற்றாண்டு காலத்துக்கு முன்னாடி ஃபிஃப்டீன்த் சிக்ஸ்டீன்த் செஞ்சுரியில் என்னான்ட்டு இது ஒரு சின் ஒரு பாவம் ஏன்னா இயற்கை வந்து ஆணு பெண்ணு சேர்ந்து குழந்த பிறக்கிறது தான் பிளான் பண்ணியிருக்கு இயற்கை இல்லை கடவுள் நீங்கள் இதனால் குழந்த பிறக்காமல் போகிறதுனால இருக்குது ஆகனையால் தான் இது சின்னு ஒரு பாவம்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவனை சொல்லட்டுமா நீங்கள் த கோச்சிக்கூடாது தப்பாக நினச்சிக்கூடாது அது சின்ன அந்த பாவம் இருந்தால் அந்த பாவம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போகும் ஏன்னா நம்ம மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஃபேமிலி பிளானிங் சொல்கிறோம் இல்லையா ஸோ இது கண்டிப்பாக சின் கிடையாது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு பதினெட்டாவது சென்ச்சுரியில் ஸ்வி ஷார்ட் ஸ்விஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சுவிட்சர்லேண்டு சார்ந்த ஒரு ஃபிதிஷன் இருந்தார் அவர் என்ன சொன்னார்னால் இது வந்து பாவம் கிடையாதுப்பா இது மருத்துவ நோய் இதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் சின்லேருந்து ஒரு டிசீஸ் கொண்டு வந்துட்டார் இவர் டிசீஸ்ன்னு சொன்ன உடனே மருத்துவ உலகம் ஏற்றுக்குச்சு அப்போ என்ன பண்ணுறாங்க இப்போ நார்மலாக ஒரு நோய் வந்தால் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு தான் பார்க்குறேன் இப்போ கோவிட் வந்திருக்கு அதுக்கு தடுப்பூசி வேக்சின் போடுறோம் ஆனால் அதுக்கு தோ டோட்டலாக பாக் பண்ணதுக்கு மருந்து தயார் பண்ணுற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க அதே மாதிரி இது எப்போ நோயாக டாக்டர்ஸ் நினச்சாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு க்யூரு அது பல இருக்குது உணவு மூலமாக இருக்குது இப்போ கார்ன்ஃப்ளேக்ஸ் நம்ம சாப்பிட்றோம் கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து சுயன்பம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக கொடுக்குற டயட் அந்த காலத்தில் உப்பு சாப்பு இல்லாமல் இருக்கும் அது அப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சரியில் ஆகிடுச்சு ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து வெளிநாட்டில் வெஸ்டர்ன் சொசைட்டியில் வந்து ஏன்னா அதுக்கு சமைக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லையே அதை எடுத்து பால் ஊற்றினா அப்படியே சாப்பிட்லாம் அதே மாதிரி கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேலே பேட்டன்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அமெரிக்காவில் எது அந்த சுய இன்பம் பண்ணால் அதை பிளாக் பண்ணதுக்கு பரிகரங்கள் தயார் பண்ணியிருக்காங்க ஒரு பரிகரம் என்னான்னா இந்த பையன் தூங்குறப்போ அவனுக்கு விரைப்பு தன்னை வந்துன்னா அப்பா ரூமில் வந்து மணி அடிக்கும் அதை மணி அடிச்சா வந்து பையன் அடிப்பான் அவன் வந்து குத்துவான் அப்போ அவன் வந்து விறப்புத்தன்மை இறங்கிடும் சுயன்மம் பண்ண மாட்டான் இன்றைக்கி நம்ம சிரிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் நம்பினாங்க அதுக்கப்புறம் வந்து இது கண்டுபிடிச்சாங்க இது சுயன்மம் வந்து நோய் கிடையாது இது நார்மல் பாஸ் ஆஃப் க்ரோயிங் அப் அதாவது நம்ம வளர்ந்து வர்றப்ப வாழ்க்கையில் அல்ல ஒரு கட்டம் எது இது நம்ம கற்றுக்க போகிறோம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று கவனித்து பாருங்கள் இயற்கைக்கு வந்து சமுதாயம் கல்யாணம் முறை அதெல்லாம் கிடையாது ஒரு ஆணும் பெண்ணும் தயார் பண்ணிடுச்சு அவனுக்கு வயசு வர்றதுக்கும் ரெடி பண்ணிட்டு ஆச்சு வயசுக்கு வந்தப்போ ஆட்டோமேட்டிக்காக செக்ஸ் ஈடுபடுவாங்க சந்ததி உருவாக்கும் இதுதான் இயற்கைக்கு தேவை ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அது மாதிரி பண்ணால் சமுதாயத்தில் ஒரு ப்ராப்ளம் வரும் கேஆஸாக இருக்கும் ஒரு ஆர்டர்லியாக போனோம் சமுதாயத்தில் அப்படின்னு சொல்லி மேரேஜ்ன்ற ஒரு இன்ஸ்டியூஷனை உருவாக்கணும் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் தவிர இயற்கையோ கடவுளே வந்து கல்யாணம் இல்லை ஆனால் நம்ம மனுஷன் கேட்டிக்காருங்க கடவுளுக்கே நம்ம கல்யாணம் பண்ணுறோம் பாருங்க கொஸ்டின் வந்து கடவுளுக்கு இதெல்லாம் சிம்பிளுங்க இதை பற்றி எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார் அவர் நம்ம நினைக்கிறது தான் நம்ம மனசில் நடக்க நடக்கிறது தான் ஸோ இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா புள்ளி பிரகாரம் ஒரு ஆணோ பெண்ணோ வயசுக்கு வர்றப்ப என்ன ஆகுது எப்போ வர்றாங்க எந்த வயசில் பன்னெண்டு பதிமூணு பெண்ணுக்கு ஆணுக்கு பதினாலு பதினஞ்சில் வயசுக்கு வந்துடுறாங்க முதல்ல அவருக்கு விந்து வழி வரும் அந்த பெண்ணுக்கு பெரிய ஸ்டார்ட் ஆகிடும் அப்பத்துலேருந்தே மனசில் செக்ஸ் ஃபீலிங்ஸ் தயாராக ஆரம்பிச்சிடும் ஆனால் சமுதாய ரீதியாக கல்யாணம் உடனே பண்ண முடியாது ஸ்கூலு முடிக்கணும் அதுக்கப்புறம் காலேஜ் முடிக்கணும் அதுக்கப்புறம் வரணை தேடணும் பெண்ணாக இருந்தால் பையனாக இருந்தால் ஸ்கூலு முடிக்கணும் காலேஜ் முடிக்கணும் ஒரு உத்தியோகம் பார்க்கணும் முடிஞ்சால் சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் வச்சுக்கணும் அந்த அக்கா தங்கச்சி தாங்கன்னா அந்தம்மா கல்யாணம் ஆகிறதுக்கு ஆகலாம் எது பொறுத்திருக்கு ஜாதகம் பொறுத்திருக்கு எவ்வளோ டவரி கொடுக்க முடியும் நம்ம அப்பா அம்மா மேலே அப்படி அது சார்ந்துருக்கு தள்ளி போகலாம் ஒரு சராசரி நீங்கள் எடுத்திங்கன்னா இப்போ வந்து இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் கல்யாண ஆகிறப்ப கிட்டத்தட்ட மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுது சில பேருக்கு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் தான் ஆகுது இப்போல்லாம் பதிமூணு பதினாலு வயசுலேயே உடம்பு பக்குவத்துக்கு வந்துடுச்சு இருபத்தஞ்சி முப்பது வயது வரைக்கும் எப்படி உடம்பு சும்மா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு பாருங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் மத்தியானம் ரெண்டு மணி ஆச்சு உங்கள் பாக்கெட்டில் பணம் கிடையாது ஐயா என் பாக்கெட்டில் பணம் கிடையாதுன்ட்டு என் வயிறு சும்மா இருக்குமா அப்படி பசி எடுக்கிறன்னு என்ன சொல்லுவீங்க சார் உடம்பு சரில் மந்தமாக இருக்கே டாக்டர் வை பாருங்க சொல்ல போகிறீங்க இல்லையா என் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தான்னா ரெண்டு மணிக்கா ஒரு மணிக்கா பசி எடுத்து ஆகணும் என் காயை பாக்கெட்டில் பனி மணி இருக்கா இல்லையா பார்த்து பற்றி கவலை கிடையாது இயற்கை அப்படி தான் வேலை செய்யும் உனக்கு கல்யாணம் ஆச்சா அதை பற்றி கவலை கிடையாது நீ உடம்பு பயார் தயாராகிடுச்சா சக்ஸஸ் தயார் அவ்வளோதான் இப்போ பதினாலு வயசு நீ பக்குவத்துக்கு வந்துட்டு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நீ ஒன்றும் பண்ணாமல் வந்துட முடியுமா அது மட்டும் இல்லை இன்றைக்கி தூண்டுதல் பல வகையாக வருது சினிமா சீன்ஸு இப்போ சினிமாவில் ச ஹீரோ ஹீரோயின் டியூர்டெலாம் ரொம்ப ஃபார்வேர்டாக போய் செக்ஸியாக தான் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அன்சென்சர்டாக க்ளியனாக வருது கிஷிங் சீன்ஸும் செக்ஸ் சீன்ஸெல்லாம் காட்டுறாங்க இல்லையா இன்டர்நெட்டில் போனீங்க ஸ்மார்ட் ஃபோனில் போனீங்கன்னா நீங்கள் ப்ளூஃபில் பார்த்துடலாம் அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் பண்ணுறப்போ வந்து இது பார்த்துக்கிட்டு ஒரு ஆண் எப்படி சும்மா இருக்க முடியும் அவன் சும்மா இருந்தான்னா ஒன்று அவன் ஆன்மீக போனவன் அல்லது மனக்கோளாக இருக்கிறவன் மென்டலி ரிட்டார்ட் பீப்புள் அதாவது உடம்பு வளர்ந்த அளவுக்கு பிரெயின் வளரல மூளை வளரல அவன் வயசு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் ஆனால் பிரெயின் ஏஜ் வந்து அஞ்சு ஆறுலேயே நிற்கும் ரிட்டார்டேஷன் சொல்கிறோம் இப்போ டிசி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னு சொல்கிறோம் அதுதான் அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் சுய எண்ணம் பண்ணாமல் இருப்பான் இல்லை ஆன்மீகமாக போகிறவங்க போகிற மாதிரி இருப்பான் ஸோ இதுக்கு நமக்கு ஒரு செக்ஸ் முடிச்சு படுறப்போ இதுக்கு அவுட்லெட் தேவைப்படுது வயிறு ரெண்டு இருக்குது ஒன்று கமர்ஷியல் செக்ஸ் வர பணத்தை கொடுத்து வெளியே போகலாம் அந்த மாதிரி போகிறப்ப என்ன ஆகுது பாலியல் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது செய்தியை பார்த்து நீங்கள் கேட்டு பயில பட்டிருப்பீங்க கவர்மெண்ட் சொல்கிறது டாக்டர்ஸ் சொல்கிறதெல்லாம் அந்த ரிஸ்க் ஒன்று இருக்குது ரெண்டாவது பணமும் செலவு பண்ணணும் இல்லையா கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சா அத்தை ஏமாற்றி அதோட சக்ஸ் வச்சுக்கலாம் அது அந்த பொண்ணு கர்ப்ப மாட்டேங்குது திரும்பி நீங்கள் இவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அது இல்லைன்னா என்ன வை செல்ஃப் இல்லையா ஏன்னா தானாக பண்ணுறப்ப செலவு கிடையாது ரிலீஸும் கிடைக்கிது இதுதான் நடக்குது இதை நான் அந்த அளவுக்கு சொல்லமாக தடுக்க முடியாது இது ஒன்றை நீ வந்து தப்புன்னு கவலைப்பட தேவையில்லை இன்னொரு விஷயம் சொல்கிறவங்களுக்கு இன்றைக்கோ ஒரு நாள் உணர்ச்சிவசப்பட்டு ஆசைப்பட்டு பண்ணால் பரவாயில்ல எனக்கு போர் அடிக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சும்மா காலியாக இருந்தப்ப நீ முயற்சி பண்ணான்னா அது ஒரு பழக்கம் அதுக்கப்புறம் சிகரெட் அட்வடைஸ்மெண்ட் காட்டினால ஃபார் மென் ஆஃப் ஆக்ஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி எனக்கு படிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது வேலைக்கு ஒன்றும் கிடையாது இப்போ சினிமா தேட்டர் முடிச்சுக்கான் கோவிடில் அங்கேயும் போக முடியல என்ன செய்கிறேன் ஃப்ரீ டைமு நான் புக்கு படிக்க மாட்டேன் சோ இன்னும் பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணால் சில நாள் காய்ச்சி சளிச்சு போய்டும் எதுவுமே அதிகமாக பண்ணுறப்ப சளிச்சு போயிடும் சாணக்கியர் என்ன சொன்னார் மௌரியா கிங்டமில் பாய்சன் விஷம்னா என்ன கேட்டதுக்கு எல்லாமே விஷம்தான் எப்படி நீ அளவுக்கு மேலே பயன்படுத்துகிறப்ப உணவு கூட நீ அதிகமாக சாகிறப்ப அது பாய்சன் ஆகுது கோபம் அதிகமாக போகிறப்ப பாய்சன் ஆகுது அதே மாதிரி தான் நீ சுயன்பம் போர் அடிக்க சொல்லி சும்மா வேலை வெட்டி இல்லாமல் பண்ணிட்டேன்னு இருந்தால் அது ஹேபிட் ஆகி அதுக்கப்புறம் பெண்ணோட ஈடுபடுறதுக்கு உன்னால் முடியாது ஏன்னா இதுக்கு பழகப்பட்டுட்டீங்க அதுதான் நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது வந்து நார்மலில் உங்களுக்கு ஒரு வேலை இருந்தோ படிப்பு இருந்தோ அது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி ஈவினிங் நீங்கள் வாக் போகிறீங்களா வாக் போங்க இல்லைன்னா விளையாடுறதா இருந்தால் கேம் ஸ்போர்ட்ஸ் விளையாடுங்க இந்த மாதிரி பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களை மைனஸ் டைவெர்ட் ஆகி இல்லை தான் போயிடும் நம்ம என்ன செய்கிறோம் எல்லோ ஜரோஜய புஸ்தகம் படிக்கிறோம் அப்புறம் இன்டர்நெட்லேயே இல்லையா ப்ளூஃபிலம் பார்க்குறோம் ஒன்று சொல்கிற அதெல்லாம் நீங்கள் பார்க்கறத நிறுத்திடணும் படிக்கிறத நிறுத்திடணும் இந்த கிசு கிசுன்னு சொல்லி எந்த ஹீரோயின் எந்த ஹீரோவோட போகுதுன்னு பற்றிக்கலாம் போடுறானே அதெல்லாம் படிக்க தேவையில்லை அது நமக்கு தேவையே இல்லை நமக்கு அதெல்லாம் பற்றி முடிச்சா படக்கூடாது நீங்கள் வந்து அதை புரிஞ்சிக்கணும் சில பேருக்கு டவுட்ஸ் இருக்குது என்ன சுய இன்பம் பண்ணால் அவன் டிவி பேஷண்ட் மாதிரி ஆகிடுவான் இல்லையா அப்படின்னா உலகத்தில் பேர் நைன்டி பர்சன்ட் டிவி பேஷண்ட் ஆகியிருப்பானே இல்லையா அல்லாமல் ஆரோக்கியமாக தானே இருக்காங்க இன்னொன்று அவனுடைய சீக்ஸ் இருக்கு இல்லையா உள்ள போயிருக்கும் அப்படின்ட்டு உள்ளே போயிருந்தால் அதுக்கு காரணம் வந்து மால்நியூட்ரிஷன் அவனுடைய ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்கும் இன்னொன்று இம்பார்ட்டன்ஸு ஆண்மை கோளாறுன்னு சொல்கிறதும் அதை சொல்லக்கூடாது அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க வெறப்பத்தன்மை கோளாறு வரும்ன்ட்டு கண்டிப்பாக கிடையாது வெறப்பத்தன்மை கோளாறு பலதர காரணங்களால் வரலாம் இன்னொன்று இந்த கையிலேருந்து முடி வளரும் அப்படின்னு அது ஒரு நம்பிக்கை அதுக்கப்புறம் மென்டல் பேஷண்ட் ஆகிடுவான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிற பேஷண்ட் எல்லாம் போயிருக்காங்க அங்கே போய் டாக்டர் கேட்க சொல்லுவாங்க அதுக்கு தான் என்ன காரணத்தால் மென்டல் பேஷண்ட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு கண்ணுக்குள்ளே ஒரு லைன்ஸ் வரும் கருப்பாக இருக்கும்ன்ட்டு சர்க்கிள்ஸ் அரவுண்ட் அண்டர் த ஐ பிளாக் சர்க்கிள்ஸ் அதுக்கு என்ன காரணம் வைட்டமின் டெஃபிஷியன்சி ஸ்லீப் டிப்ரவேஷன் விட்டமின் கோலாக இருந்தாலோ வைட்டமின் டி ரெண்டாவது சரியான வகையில் தூங்கலையோ பொதுவாக ஒரு ஒரு மனிதனுக்கு சராசரி ஆரோக்கியமாக இருக்கணும் முன்னால் ஒரு நாளில் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் தேவைப்படுது இங்கே நைட் ஷோ பார்த்துட்டு காலை எழுந்துக்கணும்னா என்ன ஆகும் லேக் ஆஃப் ஸ்லீப்பு அப்போ இங்கே மாதிரி பேகிங் வரலாம் ஏஜிங் ப்ராசஸ்னால வரலாம் ட்ரிங்கிங் ஹேபிட்னால வரலாம் இது மாதிரி பல காரணத்தை வரலாம் ஆங்சைட்டி வரலாம் அதெல்லாம் விட்டு எல்லாமே இது மேலே குட்டம் போடுறோம் நம்ம இது எப்படின்னா எது நடந்தாலும் அப்போசிஷன் பார்ட்டி கவர்மெண்ட் மேலே கூட்டம் சாட்டிடுறாங்க கவர்மெண்ட் என்ன செய்யுது அப்போசிஷன் பார்ட்டி மேலே குட்டம் சாட்னா ஒருத்தர் ரோட்டில் துப்புனா நீ தான் சரியாக சொல்லி கொடுக்கல நீ என்ன பண்ண அதை பார்த்து பேசுறது கிடையாது ஆகனால எல்லாமே இது மேலே குற்றம் சாட்டினா பயதான் ஆக போவாது இப்போது ஒன்று சொல்கிறேன் ஒருத்தர் வராடம் என்கிட்ட அவர்கிட்ட நான் சுயன் தப்புன்னு சொல்லு சொன்னேன்னா ஆ பாட்டு எழுந்து போயிடுவார் நம்மனாருண்ணா எனக்கு எங்கே வருமானம் வரப்போகுது பத்து பேர் என்கிட்ட வரணும்னா ஒரு பயத்தை உருவாக்கணும் தான் பொலி டாக்டர் உங்களுக்கு பயத்தை உருவாக்குறாங்க விளம்பரம் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அதாகும் இப்படி ஆகும் அப்படி ஆகும் என்கிட்ட வா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இல்லையா என்னைக்கு உங்களுக்கு மனசில் ஒரு பயம் ஓடுதோ அப்போ தான் நீங்கள் டாக்டர் கிட்டே போடுவீங்க அந்த டாக்டர் படித்தவனா படிக்காதவனா நீங்கள் கோலப்படுறது கிடையாது விளம்பரத்தில் யார் இருக்காங்கன்னா அவங்க கிட்டே ஓடுறீங்க ஆனால் நவீன மருத்துவம் மாடர்ன் மெடிசன் அவங்க கண்டுபிடிச்சது இதனால எந்த விதமான கோளாறு ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை வர்றது கிடையாவே கிடையாது ஆனால் ஒரு சைக்காட்டிக் கண்டிஷன் இருக்குது அது பேர்னா அப்சசிவ் கம்பல்சிவ் நியூரோசிஸ் ஆர் டிஸ்ஆர்டர் ஓசிடின்னு சொல்வோம் அதாவது அதே பழக்கம் சில பேருக்கு இந்த ஓசைடியில் பை முதல்ல கை கழுவு சுத்தப்படுத்திக்கிட்டு வந்து உட்காருவான் சந்தேகம் போவான் சரியாக கழுவுனா இல்லையா திருப்பியும் பை கை கழுவுவான் வந்து உட்காருவான் திருப்பி சந்தேகம் ஓடணும் உடம்பு திருப்பியும் ஓடுவான் இந்த மாதிரி எவ்ரி டூ மினிட்ஸுக்கு ஓடி ஓடி கை வாஷ் பண்ணிட்டே இருப்பான் இது அப்சசிவ் டிஸார்டர் அதே மாதிரி மாஸ்டர் பேஷன் பண்ணாதான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பண்ணிகிட்டே இருப்பான் பாரு அது அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் கிட்ட கீழே வருது கை கழுவுறதுக்கு பதில்தான் மாஸ்டர் பேஷன் பண்ணுறான் அதுதான் நான் ஆங்கிலத்துக்கு சொல்லும் மாஸ்டர் பேஷன் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல் இஸ் மாஸ்டர் பேஷன் எம்யூஎஸ்டி அதுதான் ப்ராப்ளம் அது சைக்காட்ரிக் கண்டிஷன் ஆகனால கவலைப்பட தேவையில்லைங்க இது எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான கருத்து விஷயம் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த போலி விடமும் அட்வர்டைஸ்மெண்ட் நினச்சிக்கிட்டு பயப்படாதீங்க ஆனால் நான் இவ்வளோ சொன்னாலும் எனக்கு நல்லா தெரியும் அதுதான் சேனலுக்கு இன்னும் திருப்பி கேள்வி வரும் இன்பத்தை பற்றி தான் வரும் எனக்கு தெரியும் ஏன்னா நம்ம மக்கள் வந்து வருஷக்கணக்காக தப்பு தப்பு நினச்சிருக்காங்க ஒரு ஆரோக்கியம் மற்றதுன்னு நினைக்கிறாங்க அதனால தான் சந்தேகம் வருது என்னால் முடிஞ்சவருக்குன்னு நான் சொல்கிறேன் தான் சந்தோஷம் நம்மளால் நான் ஒன்றும் செய்ய முடியாது கடவுள் தான் உங்களை காப்பாற்றுவேன்